லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று டெல்லிக்கு போயிருக்காரு, குடியரசுத் தலைவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அடுத்து பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நேற்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவரோட மணி விழாவில் பேசும்போது நிறைய விஷயங்கள் நேரடியாகவே பேசினார் முதலமைச்சர். பாஜக திமுக வந்து ஒரு ரகசிய உறவில் இருக்காங்களா அப்படின்லாம் நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. கூட்டணி கட்சியினரே வந்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. தொடர்ந்து சில ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்லாம் ஆட்சியை விமர்சிக்கிற வகையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து பாஜகவோட இருக்கிற அந்த விஷயத்தை பேசியிருக்காருல, எப்படி பார்க்குறீங்க? இத்தனை நாட்கள் வந்து ஆட்சி அமைஞ்சதுலேருந்து திமுக என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருந்தது, ஒன்றிய அரசை எந்த இடத்துல வச்சு நாங்கள் அணுகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத உடைத்து முதல்வர் இந்த மேடையில் பேசியிருக்கிறாரு. சரியான மேடையில் அதை வந்து பகிர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்முடைய செய்தியாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டின் முதல்வர் திமுகவின் தலைவராக இருந்து பேசினதையும் கடந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேடையில் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசின செய்தியும் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தலைவர் கலைஞர் வந்து பெரியாரிய கருத்துக்களை முன்னெடுத்தவர், பெரியாருக்கு பிறகு அண்ணா முன்னெடுத்தார், அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முன்னெடுத்தார், நீங்கள் அதனை முதன்மைப்படுத்த வேண்டும்னு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு போறாரு. அடுத்து தமிழ்நாட்டின் முதல்வரினுடைய உரை. அப்போ அவர் சொன்ன விஷயம்தான், நாங்கள் எந்த இடத்திலும் பிஜேபியோட சமரசமே செய்துக்க மாட்டோம், குறைந்தபட்ச சமரசம் கூட பிஜேபியோட இருக்காது, இது வந்து திராவிட கருத்துகளின் முழக்கம், இது திராவிட இயக்கத்தின் ஆட்சின்னு முதல்வர் பேசினார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக முதல்வர் அங்கே பேசியிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு இதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார், ஆனால் தொடர்ந்து அது சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாருங்கிறதான் நம்ம அந்த பேச்சிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. உதாரணத்திற்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ பெண்கள் சார்ந்த திட்டம் இல்லைன்னா சமூக நீதி சார்ந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அனைவரும் எல்லா சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும்ங்கிறது பெரியாரினுடைய கருத்து இல்லைங்க. சாதி மத ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறது, அதையே தான் பேரறிஞர் அண்ணாவும் முன்மொழிஞ்சார். தலைவர் கலைஞர் தான் அதை சமத்துவபுரம்ங்கிற அடுத்த இடத்திற்கு எல்லோரும் இணைஞ்சு வாழுங்கிற சமத்துவபுரம்ங்கிறத எடுத்துகிட்டு போகிறாரு. இன்றைக்கு தலைவர் தளபதி ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற நரைக்குறுவர் சமுதாய மக்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை, அவர்களுக்கான இத்தனை நாட்கள் அவர்கள் அவங்களோட கோரிக்கையை என்ன முன் வச்சுட்டு இருந்தாங்களோ அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது, இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியதும் தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதத்தையும் நான், அதாவது பேச்சா மட்டும் நான் இதை பார்க்கல, ஒரு செயல்பாட்டினுடைய வடிவமாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் முதல்வர் பேசலை, அதில் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது, அவர்களை முறியடிக்கக்கூடிய வகையில் நம்ம ஈடுபடணும்னு திருமாவளவன் நான் பேசிட்டு போறாரு, அதை நான் முன்மொழிகிறேன் வழிமொழிகிறேன் முதல்வர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இதுதான் திராவிட மாடலினுடைய ஆட்சியினுடைய அடையாளம். அதை தான் பேசும்போது சொன்னாரு தமிழ்நாட்டின் முதல்வர், ஆரியத்தை எதிர்ப்பதுதான், எதிர்க்கக்கூடிய அனைத்தும் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில தான் இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு இருக்கு. டெல்லி பயணத்தை குறித்து பேசும்போது, நான் என்ன காவடி தூக்குவா போறேன், கைகட்டி வாய்ப்புத்தி உத்தரவு கேட்கவா போறேன், ஒரு பிரதமரை சந்திக்க போகிறேன், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை கேட்க போகிறேன்லாம் சொல்லியிருந்தாரு, அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு முதல்வர் எப்படி முன்வைக்கக்கூடிய பார்வைன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தமிழ்நாட்டை இதற்கு முன்பு ஒரு சிலர் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க, அவங்க மோடி எங்கள் டேடின்னு சொன்னவங்களை நம்ம பார்க்க முடியும், அந்த ஆட்சியில் இருந்த மினிஸ்டர்ஸ். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான கருத்தியில் முன் வச்சாங்கன்னா, எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை மோடி பார்த்துக்குவாரு, இன்னைக்கும் கூட அந்த கட்சியை யார் வழி நடத்துவார்னா மோடி நடத்துவாருங்கிற மாதிரியான மாநில சுயாட்சியை அடகு வைத்து விட்டு அண்ணாவின் பெயரில் கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், எங்களுக்கு பிஜேபி, இன்னொரு விஷயத்த மிக அழுத்தமாக முதல்வர் பதிவு செய்திருக்கிறாரு, கொள்கை ரீதியாக பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதாவது தனிப்பட்ட முறையில் பிஜேபியில் இருக்கிற தலைவர்களை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பார்கள். இப்போ மோடிய அரசியல் ரீதியாக அவர் அந்த பிரதமரை வரக்கூடாதுன்ற எதிர்ப்பு வேற, இல்லை இப்போ வந்து அமித்ஷாவை எதிர்ப்பதுங்கிறது வேறு, இந்த மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தனிப்பட்ட முறையில் எதிர்ப்பதுங்கிறது முற்றிலும் வேற.
ஆனால் இப்போ பிஜேபி அடுத்த ஆட்சிக்கு வருதுன்னா ஒருவேளை பேச்சளவில் வச்சுக்கிட்டா கூட மோடிக்கு பதிலாக வேற ஒருத்தர் அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அவனுடைய சித்தாந்தமும் அவனுடைய கொள்கையும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் திமுக என்கிற கட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே பாஜக ஆர்எஸ்எஸ் எடுக்கிற சித்தாந்தத்தை எதிர்க்கிற இயக்கமாக இருக்குது. கொள்கை அளவில் ஒருபோதும் நாங்கள் ஒரு அவங்க கூட போய் சேருவதற்கு அவங்க கூட சமரசம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நின்று தான் தமிழ்நாட்டின் முதல்வர் எப்படி இன்றைய முதல்வர் பிஜேபியை பார்க்குறாரு, ஒன்றிய அரசை பார்க்குறாருங்கிறது. இது வந்து ஒரு ஃபெடரலிசமான இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசிடமிருந்து நம்ம பெற வேண்டிய நிதிகளை, அவர்களிடமிருந்து நமக்கு வர வேண்டிய உரிமைகளை பெறுவதற்காக இந்த முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் போய் சந்திக்க போறார். இப்போ போகும்போது அவர் சொல்றார், நீங்க சொன்ன அந்த செய்தி வருது, நான் என்ன காவடி தூக்கவா போறேன், வாய்ப்பொத்தி கைகட்டி அவர்கள் சொல்வதை கேட்டுட்டு வந்து செயல்படுத்துறதுக்கா போறேன், அதற்கு போல நமக்கு தேவையான உரிமையை பெற போறேன்னு சொல்றாரு. இதை நான் ஒரு எக்ஸாம்பிள்ல விளக்கணும்னு நினைக்கிறேன். இதை முதல்வர் சொல்கிறாரு அப்படிங்கும் போது முதல்வர் அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அவங்களே இந்த மாதிரியான நிலைப்பாடை தான் அங்கே எடுப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற அண்ணன் ராஜா அவர்கள் போனார் எப்போன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீட்டுக்கு விளக்க வேண்டி பிரதமரை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்பி போகிறாங்க. எம்பிக்கள்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மேல்சபா அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சேர்ந்து 30-40 பேர் போகிறாங்க. போகும்போது அங்கே கிளரிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சந்திக்க முடியுது அந்த பிரதமர் அலுவலகத்தில். அவங்கள்ட்ட போனது பிரதமரை சந்திக்க மறுத்துடுறாங்க. எதற்காக போகிறாங்க, தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை, உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிற பிரச்சனை, நீட்டை விளக்கணும்னு சொல்லி பிரதமரை சந்திக்க முடியாதவங்க திரும்பி வந்துடுறாங்க. திமுகலேருந்து அண்ணன் திருச்சி சிவா போகிறார். அப்போ இதே ஒரே ஒருத்தராக போகிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமரை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஐ எம் நாட் அ போஸ்ட்மேன் டு டெலிவர் அ லெட்டர், ஐ எம் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ பார்ட்டின்னு சொன்னார். நீங்கள் எங்ககிட்ட மனுவை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் போஸ்ட்மேன் கிடையாது, லெட்டர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் பிரதமரை சந்தி தான் தரணும்னு சொல்லி அடுத்த நாள் பிரதமரை சந்தித்து அந்த நீட் எதிர்ப்புக்கான இதை கொடுத்துட்டு வந்தார். இது திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது தலைவர் எழுதிய மனுவை கொடுப்பதற்கு திமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு, அதிமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கான உதாரணம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி முதல்வரனுடைய உரையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதற்கு முன்பு டெல்லிக்கு போன போதும் சரி, அதாவது கலைஞரனுடைய அறிவாலயத்தை திறந்து வைப்பதற்காக போன போதும் சரி, இந்த மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும், என்னென்ன ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இருக்கு, இப்போ ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்தாலும் சரி பிரதமரை சந்தித்தாலும் சரி மாநில உரிமைகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்கு, அதை திரும்ப பெறணுங்கிறது தான் முதல்வரனுடைய அழுத்தமான கோரிக்கை. அது டெல்லிக்கு முதல்வர் போனாலும் சரி, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை தாங்கன்னு கேட்டவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். அந்த அடிப்படையில் அதுதான் நான் சொல்கிறேன், முதல்வரினுடைய இந்த உரையே இத்தனை நாட்கள் செயல்பாட்டினுடைய ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். பாஜக எதிர்ப்பில் திமுக உறுதியோடு இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுக இருக்கா? வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுக கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ திருமாவளவன் ஒரு திருமாவளவன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் அப்படி சமரசம் ஆகிட மாட்டோம்னு சொல்கிற நிலைமைக்கு திமுக இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, திமுகவினுடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒரு செய்தி சொன்னார், இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசு, நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக நடத்தணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆட்சியவே வந்து கையில் எடுத்தார். அப்போ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் இந்த ஆட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு என்ன, நாங்கள் எந்த அடிப்படையில் யாரை எதிர்க்கிறோங்கிறத தெளிவுபடுத்துகிற ஒரு உரையாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ யாரையோ ஒரு கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்துறதுக்காக முதல்வர் பேசுகிறாரு அப்படிங்கிற பார்வையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவர் கருத்தியல் ரீதியாக இவ்வளோ பேச வேண்டிய விஷயம் அங்கே கிடையாது. தலைவரே பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா ஒருவர் முகநூலில் எழுதியிருந்தார், கலைஞரை விட பெரியாரை அதிகமாக உச்சரிக்கக்கூடியவராக இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இது எனக்கு மகிழ்ச்சி, நாங்கள் பெரியாரியத்தை முன்னெடுப்போம்னு சொல்கிறாரு. கூட்டணி கட்சியை வந்து சமாதானப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட கொள்கை பிரகடனங்களை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு. பெரியாரிய கருத்துகள்னா என்ன, பெண்ணுரிமை, சமூக நீதி, சமத்துவம், இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பது தான் பெரியாரிய கருத்தியல். அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்ததுமே பெண்ணியம் சார்ந்த பல திட்டங்களை முன்னெடுத்த முதல்வர், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த உரையின் தாக்கம். ஒன்றிய அரசுகிட்டேருந்து வாங்க வேண்டிய உரிமைகளை வாங்குவோம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு.
நீங்கள் சொன்னீங்க அதிமுக எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு, ஆனால் எதுவும் நடக்கல. முயற்சி பண்ணுச்சுன்னு சொல்லலை, அவங்க எடுத்த முயற்சியே தப்புன்னு சொல்கிறேன். முயற்சி பண்ணுற மாதிரி நடித்தாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், இந்த நீட்டினுடைய தொடர்ச்சியாக நீட்டில் தனிநபர் மசோதாவை வந்து நீட்டு விளக்க வேணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்தபோது நீட்டு வேண்டான்னு வாக்களித்தவங்க அதிமுக இல்லை, வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துட்டாங்க. கண் துடைப்பு செய்கிறதுக்காக போய் அடுத்து பார்க்குற மாதிரி நடிப்பாங்க. அந்த நடிப்பையும் கூட சரியாக செய்ய தெரியாதவங்க அதிமுகங்கிறதா அந்த பார்வை. சரி, இப்போ நீட்டு விளக்கு வந்துருச்சா? நீட் தேர்வு விளக்கு, நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து திமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கான சொல்யூஷனை நோக்கி திமுக போகுது. பழைய மனோரமா நாளிதழ் நினைக்கிறேன், அதில் முதல்வர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். கல்வி மாநில பட்டியலுக்கு வருகிற போது தான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான முன்னெடுப்பை முன்னெடுக்க முடியுங்கிறது முதல்வரினுடைய பார்வை. இப்போ கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் நீட்டை எப்படி ஒழிக்க முடியுங்கிறதுக்கான பார்வை இன்றைக்கி திமுக முன்னெடுத்துட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆட்சிக்கு வந்ததுமே நீட் விளக்குக்கான மசோதாவை நிறைவேற்றி, தீர்மானங்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது, மீண்டும் ஆளுநர் திருப்பி அனுப்பியது, மீண்டும் அதே தீர்மானத்தை சட்டமன்றத்தில் எழுதி ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருப்பது, இன்றைக்கு குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தொடர் முயற்சி இருக்குல்ல, இதுதான் ஒரு ஆட்சி தான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கான அடையாளம். அதாவது இதை நீட் ஒழிப்பு அப்படிங்கிறத வெறும் தீர்மானங்களோடு நிறுத்தலை முதல்வர், கிடைக்கிற வாய்ப்புலாம் பயன்படுத்துகிறாரு. ஒரு எந்த உரையை முதல்வரிடமிருந்து வெளி மாநில தவறாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தலைவர்கள் சந்திக்கிற போதும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னங்கிறத பேசுறது தான் நீட் ஒழிப்பில் திமுக காட்டுகிற ஆர்வம். சில தினங்களுக்கு முன்பாக பாஜகவின் மூடத்தனமான அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதில் குறிப்பாக நிதியமைச்சர் வாகனத்தில் வந்து அந்த செருப்பு வீசப்பட்ட சம்பவம், இதை சட்ட ரீதியாக எப்படி வந்து திமுக அணுகும், யாரும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம்லாம் சொன்னார். ஆனால் இன்னொரு தரப்பில் பாஜகவுக்கு இப்படி ஒரு துணிச்சல் வந்திருக்கு, அந்த இது வந்து கலைஞராக இருந்திருந்தால், ஜெயலலிதாவாக இருந்திருந்தால்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவுக்கு வந்த துணிச்சல் அந்த அடிப்படையிலலாம் நம்ம இதை பார்க்க வேணாம். துணிச்சல்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல் ரீதியான கருத்துக்களை, சித்தாந்தங்களை இங்கே முன்னெடுப்பது. அந்த மாதிரியான சித்தாந்தங்களை முன்னெடுத்து நம்ம கூட விவாதம் செய்து அந்த விவாதத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான தகுதி அவங்ககிட்ட இருந்துச்சு, கருத்தியல் இருந்துச்சுன்னா அதை நம்ம துணிச்சல்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான மலிவான இழிவான அரசியலை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எடுக்கிறது அப்படிங்கிறதே, தமிழ்நாட்டு மண்ணுக்கு பிஜேபி எப்படி அந்நியப்பட்டு நிற்கிதுங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். தமிழ்நாட்டில் இத்தனை நாட்கள் நாகரீக அரசியலை முன்னெடுத்த இந்த மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரியான அரசியலை எடுப்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது நீங்கள் கேட்ட பார்வை, இப்போ இதை சட்ட ரீதியாக திமுக எப்படி அணுகுனா, அவர்கள் மீதான வழக்குகள் பதிவு செய்வது, இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்காமல் இருப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தொண்டர்களை தலைவர் கட்டுப்படுத்துகிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தலைவரினுடைய, எங்கள் கழகத்தினுடைய தலைவர், முதல்வரை கடந்து தலைவராக நான் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு நிதானமாக தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு தலைவர், ஆனால் அந்த விஷயத்தை கையாளுவதில் மிக தீர்க்கமாக இருப்பார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், தலைவர் கலைஞர் மறைகிற சமயத்தில் தலைவருக்கு மெரினால, தலைவர் கலைஞருக்கு மெரினால இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க தலைவர் கலைஞருங்கிற முழக்கம், எழுந்து வா தலைவாங்கிற முழக்கம், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உணர்ச்சியின் புலமாக நின்றுட்டு இருக்காங்க. திமுக காரங்க அத்தனை பேரும் உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டின் காரணமாக அந்த காவேரி மருத்துவமனை வாசல்லையும் ராஜாஜி அரங்கிலையும் நின்றுட்டு இருந்தபோது, நினைத்திருந்தால், அவர் சொல்லியிருந்தால், தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்திருக்கும், எதுவுமே சரியாக இயங்கி இருக்க முடியாது. திமுகவிற்கு தலைவர் தளபதி வாய்மொழி உத்தரவு போட்டிருந்தால் அன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலவரம் வேறு மாதிரியாக போயிருக்கும். ஆனால் தலைவர் அமைதியாக இருங்க, மெரினாவில் இடம்பெறுவோம்னு சொல்லி அமைதியாக இருந்து முதல்வரை அன்றைய எடப்பாடியை சந்தித்தார். அரசியல் நாகரிகம் இல்லாத அவர்கள் நடந்து கொண்டார்கள். நீதிமன்றத்தில் போய் தலைவர் கலைஞருக்கான இடத்தை பெற்றுக் கொடுத்து, அது எப்படி ஒரு எதிர்கட்சியாக இருந்த போது, இது நினைத்திருந்தால், ஒரு எதிர்கட்சி நினைச்சிருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாம அமைதியாக கையாண்டார். அமைதியாக கையாண்டாருங்கிறவர் அரசியல் நுட்பத்தோடு கையாண்டார். தலைவர் கலைஞருக்கு இடம் பெற்றுக் கொடுத்தோம். இப்படி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுகிற போது நம்ம வந்து அவர்களினுடைய, அவர்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன நினைக்கிறாங்களோ அது நம்மகிட்ட இருந்து வெளிப்பற்ற கூடாதுங்கிறதுல முதல்வர் மிக கவனமாக கையாண்டிருக்கிறார். அந்த சம்பவத்தில் அந்த டாக்டர் சரவணனே இன்னைக்கு வந்து பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு மலிவான அரசியல், எப்படி என்னெல்லாம் தூண்டி விட்டாங்க, 200 பேரை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க, நான் இன்னைக்கு வெளியே வந்துட்டேன்னு பேட்டி கொடுக்குறாரு. சரவணன் மட்டும் கிடையாது, இன்றைக்கு அந்த கட்சியில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கைது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அமைச்சரே மிக அழகான பதில் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய செருப்பு இருக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் நான் அந்த மையப்புள்ளியில் தான் வந்து நிற்கிறேன்,
மற்ற எல்லா மாநிலங்களும் பிஜேபியினுடைய தலைவர்கள் மீது வேண்டுமானால் எதிர்ப்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடுங்கிற மாநிலம் மட்டும்தான், திமுக என்கிற இயக்கம் மட்டும்தான், தலைவர் தளபதிங்கிற தலைவர் மட்டும்தான் பிஜேபியினுடைய கொள்கை சித்தாந்தங்களை எதுக்குது. இன்னைக்கு ஜிஎஸ்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற யாரும் இதை பற்றின பெரிய அளவில் குரல் எழுப்பாத போது தமிழ்நாட்டிற்கு என்ன நிலுவைத் தொகை இருக்குது, ஏன் வரலன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிதியமைச்சராக நம்முடைய நிதியமைச்சர் இருக்கிறாருங்கிற கோபம் அவங்களுக்கு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்க தெரியல, மலிவான அரசியலை எதிர்க்க கொண்டு வராங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மலிவான அரசியலை கண்டித்து அவங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர் அவரே வெளியே வந்துடுறாருங்கிறது தான் இன்றைக்கு பாஜக ஏதோ ஒரு வகையில் திமுகவா பாஜகவான்னு வந்து நிற்குது இல்லை. அப்போ பாஜகவோட வளர்ச்சி தானே அது, திமுகவா பாஜகவான்னு கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வேணா சொல்லுங்க. கொண்டு வந்துட்டாங்களா, வந்து நிற்கிதுங்கிறது வந்து ஒரு தவறான சொல்லாடலா நான் பார்க்குறேன். கொண்டு வரணும்னு முயற்சி செய்யலாம், அது எல்லா கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் போட்டியே மூன்றாவது பெரிய கட்சி யாருங்கிற போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த போட்டியில் யார் இருக்காருன்னா சீமான் இருக்காரு, அண்ணாமலை பிஜேபி இருக்கு, இன்னும் இதர கட்சிகள் எல்லாமே இருக்கு. இன்றைக்கு இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டினுடைய மிக பிரதானமான கட்சிகளாக இருக்கு. ஆளுகிற திமுக, இன்றைக்கு பல குழப்பங்களை சந்தித்திருக்கிற அதிமுக. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்குற மாதிரியான என்ன பிஜேபி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி, உள்ளாட்சி அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக விசஸ் பிஜேபின்னு வரதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும், உள்ளாட்சி தேர்தலில் 50% இடங்களில் வேட்பாளர்களை தான் நிறுத்த முடிஞ்சது அவங்களால, மீது இடங்களில் வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு கட்சி தான் பிஜேபி. இன்றைய சூழ்நிலையில் அவங்களுடைய நிலைப்பாடும் செயல்பாடும் எப்படி இருக்கு, தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தானே அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் செயல்பாடுகள் பேசப்படுது இல்லை, அதுதான் விவாதிக்கப்படுது இல்லை. அதாவது பேசப்படுறதும் விவாதிக்கப்படுறதும் ஊடகங்களின் மூலமாக நாங்கள் இங்கே செயல்படுறோம்னு காமிச்சு அவங்களுடைய நோக்கமே அவர்களை பற்றி விவாதங்களையும் அவங்கள பற்றின பேச்சுகளையும் எழுப்புறதான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மழை வெள்ளம் வந்துச்சு, அண்ணாமலை வந்து மழை வெள்ளத்தில் இருக்கிற மக்களை நான் மீட்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். எந்த எதில் போனார், கால் அளவு தண்ணி இருக்குது, நடந்து போகக்கூடிய இடத்துல போகிறாரு, ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன அதில் மூலமா பரபரப்பை ஏற்படுத்தணும்னு அவங்க ஒரு விஷயத்த நினைப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், பிஜேபி ஒரு விஷயத்தை எடுத்து முதல் நாள் பரபரப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா ரெண்டாவது நாள் அது ஃபோட்டோஷாப்பாக மீமான்றது வெளியே வந்துடும். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம், நீங்கள் வேறு எந்த அவங்க மற்ற எல்லா மாநிலத்திலையும் ஃபோட்டோஷாப்பை வச்சு மீமை வச்சு அரசியல் பண்ணிட முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க விவாதத்தை எழுப்பணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது நாள் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளை கடந்து மக்களே உடச்சிருவாங்க, அதுதான் அவர்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம். முதலமைச்சர் பேசிய அந்த பேச்சு வந்து கூட்டணிக்கான பேச்சு மட்டுமல்ல, அது கொள்கை ரீதியான பேச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது கூட்டணிக்கான பேச்சா கொள்கை ரீதியான பேச்சா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இது தமிழக மக்களினுடைய உணர்வு பூர்வமான எண்ணங்களின் வெளிப்பாடான பேச்சா தான் நான் பார்க்குறேன். இப்போ மேடையில் பேசும்போது அண்ணன் திரும அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார், இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டை உற்று நோக்குகிறது, உங்களை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு தேசிய தலைவர், நீங்கள் ஒரு தேசிய தலைவராக வரணும் அப்படின்னு சொன்னார், அதற்கு நாங்கள் கூட துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான சொன்னார். இதில் நான் அந்த ஒரு லைனை மட்டும் பார்க்குறேன், ஏன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தலைவர் தளபதியை பார்க்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கு பல மாநிலங்களின் முதல்வருக்கு பிஜேபியை வீழ்த்த வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குது, மாநில கட்சிகளுக்கு பிஜேபி வரக்கூடாதுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அதற்கான வியூகம் இல்லை, அதற்கான திட்டமிடல் என்பது குறைவாக இருக்குது. இதற்கு திட்டமிடலுக்கும் வியூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியான முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கம்யூனிஸ்டுகளை இணைத்து விசிகா போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களை இணைத்து சிறுபான்மை மக்களைக்கான கட்சிகளை இணைத்து இப்படி பிஜேபி யாரெல்லாம் நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவர்களை அனைவரையும் இணைத்து ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி தமிழ்நாட்டிலிருந்து தான் கம்யூனிஸ்டுகளினுடைய குரல் இன்றைக்கு ஒலிக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதிகளினுடைய குரல் இன்றைக்கு ஒலிக்குதுன்னா அவர்களுக்கு நான் கூட்டணி அமைத்து அதற்கு தலைமை தாங்கி காங்கிரஸுக்கான காங்கிரஸும் நம் கூட்டணியில் இணைந்து தமிழ்நாட்டில் இணைய அந்த மதசார்பற்ற கூட்டணியாக நம்ம உருவாகி தேர்தலில் களம் கண்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபியுடைய கூட்டணி அப்படியே வாஷ் அவுட் ஆச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. இந்த ஃபார்முலாவை இன்றைக்கு இந்தியாவே கடைபிடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு பிஜேபியை வீழ்த்தக்கூடிய ஃபார்முலாவை தேர்தல் வியூகத்தை திமுக வைத்திருக்கிறது, சித்தாந்த கொள்கையை திமுக வைத்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவே தமிழ்நாட்டை உற்று நோக்குகிறதுன்னு அண்ணன் திருமா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வரை பார்த்து பேசியதை நான் பார்க்குறேன். அதனால் இது கூட்டணிக்கான உரை என்பதனையும் கடந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான உரையாக நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.